நாவல் கரோனா வைரஸ் ஏற்படுத்துகின்ற கோவிட்-19 என்ற நோய் உலகளவில் சுமார் 50,000-க்கும் மேற்பட்ட மக்களை பலி வாங்கி இருக்கிறது. இந்த கொடுமையை போக்க இந்த நோயை ஆரம்பத்திலேயே முறையான பரிசோதனைகள் மேற்கொள்வது சிறந்தது என்று அறிவியலாளர்கள் கூறுகிறார்கள். இந்தியாவில் இதற்கு என்னென்ன சோதனைகள் யாருக்கு எப்பொழுது செய்யப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்வோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கற்றல் இனிது. நான் உங்கள் சதீஷ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிர்களும் செல்களால் ஆனது. அந்த செல்களில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் அமிலங்களை தான் நம்ம ஆர்என்ஏ டிஎன்ஏ அப்படின்னு சொல்வோம். கரோனா வைரஸ்ல இருக்கக்கூடியது ஆர்என்ஏ, நம்மளோட உடம்புல இருக்கக்கூடியது டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏ ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டிஎன்ஏ பார்ப்பதற்கு எந்த ஃபார்மெட்டில் இருக்கும் அப்படின்னா ஏடிஜிசி என்ற கெமிக்கல் பாண்டிங் ஃபார்மெட்டில் தான் இருக்கும், சங்குலி மாதிரி இருக்கும். இதில் தான் நம்ம ஜெனெட்டிக்னு சொல்லக்கூடிய மரபணுவும் இருக்குது. பார்ப்பதற்கு முறுக்கிவிட்ட கம்பி போல இருக்கும். ஒருவேளை கரோனா வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே புகுந்துச்சு அப்படின்னா நம்ம சுவாச செல்களில் அது போய் தங்கிடும். அப்படி நம்ம சுவாச செல்களில் அந்த வைரஸ் இருக்குதா இல்லையான்னு செய்யக்கூடிய ஒரு பரிசோதனை தான் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட், ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன். நம்ம இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலும் கோவிட்-19 காய்ச்சலுக்கு எதிரான பரிசோதனையை இதை செய்யணும் அப்படின்ட்டு பரிந்துரைக்கிறாங்க. சரி, இந்த பரிசோதனையை எப்படி செய்கிறாங்க, வாங்க இன்னும் விரிவாக பார்க்கலாம். நம்ம மூக்கு அப்படி இல்லைன்னா தொண்டைக்குள்ளே இருக்கிற சளி நைலான் டெக்ரான் என்ற குச்சி மூலியமாக உறிஞ்சி எடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நுரையீரல் சளியை பிராங்காஸ்கோப் என்ற கருவியின் மூலியமாகவும் உறிஞ்சி எடுப்பாங்க. இப்படி எடுக்கக்கூடிய அந்த சளியில் வைரஸ் இறக்காமல் இருக்கணுன்றதுக்கான பாட்டலுக்குள்ளே அதை செலுத்திடுவாங்க. அதுக்கப்புறமா இதை கூலிங் பாக்ஸ்க்குள்ளே சேஃப்டியாக வச்சுருவாங்க. இதே மாதிரி அவங்க ரெண்டு சாம்பிள் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதை லேப் டெஸ்ட்டுக்காக அமுச்சு வச்சுருவாங்க. லேபில் போனோன்னே ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த செல்களை ரெண்டாக உடைக்கணும் அப்படின்றதுக்காக சில திரவங்களை பயன்படுத்தி கலப்பாங்க. அப்படி கலந்தாங்க அப்படின்னா அந்த வைரஸ் ரெண்டாக பிரிஞ்சிடும், அதாவது வைரஸ்கள் பிரிஞ்சு இறந்து போயிடும். இறந்து போன அந்த வைரஸில் ஆர்என்ஏவை தனியாக எடுக்கணும். அதுக்காக சில என்சைம்களை மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ ஆர்என்ஏ நமக்கு கிடைச்சிடும். இங்கே முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்கணும், நம்ம ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டுன்றது டிஎன்ஏ மரபணுக்களை மட்டும்தான் டெஸ்ட் பண்ணும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிடைச்ச அந்த ஆர்என்ஏ கூட ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டர்ஸ் என்ற என்சைமை மிக்ஸ் பண்ணி அந்த ஆர்என்ஏ டிஎன்ஏவை கன்வெர்ட் பண்ணிவிடுவாங்க. இதுக்கப்புறம் அந்த டிஎன்ஏவை ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டுக்குள்ளே செலுத்திடுவாங்க. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா அது கோடி கணக்கில் அதை ஸ்கேன் பண்ணி ஜூம் பண்ணி காமிச்சிடும். அதுக்கப்புறமா ஃப்ளூரசன்ட் டை அதுக்கு மேலே மிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அது பிரைட்னஸ்ஸாக காமிக்கும். அந்த பிரைட்னஸில் நாவல் கொரோனா வைரஸ் மரபணுக்கே சில உரிதான மரபணு வரிசை இருக்கும், அது கிளியராக காமிச்சிடும். அப்படி அந்த மரபணு வைரஸ் இருக்குதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறது தான் இந்த ஆர்டிபிசிஆர் டெஸ்ட். சப்போஸ் அந்த மரபணு வரிசை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கொரோனா வைரஸ் கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க, அடுத்த கட்ட லெவலுக்கு அவங்க போயிடுவாங்க. இது செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஆகும். ஏன்னா அவங்க 3 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் இந்த ஸ்கேனிங்கை தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்பாங்க. நம்ம லோக்கலில் ஃபஸ்ட்டு சாம்பிளை வச்சு அவங்க டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணால் கூட இரண்டாவது சாம்பிளை புனேயில் இருக்கிற என்ஐபி நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைரலஜிக்கு அனுப்பிச்சு அவங்க மறுபடியும் பரிசோதனை செஞ்சு அதை கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவாங்க. இதற்கு நம்ம அரசாங்கம் இலவசமாக செஞ்சு கொடுக்குது. ப்ரைவேட்டில் 4,500 ரூபா பே பண்ணலாம் அப்படின்றதுக்கு அவங்க பர்மிஷனும் கொடுத்து அதை டெஸ்ட்டை செய்ய சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த டெஸ்ட்டு ரிசல்ட் வர்றதுக்கு 7 அல்லது 10 நாட்களாவது ஆகும். ஓகேயா, ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டை பற்றின எளிமையான விளக்கத்தை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது இதுலேருந்து சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. 난 아무 말도 할 수가 없어.